ஓகே, ஹாய் ஆல், வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டெல் யூடியூப் சேனல். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம டே 6க்கு வந்து வந்தாச்சு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 5 டேஸாக நம்ம வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். நேற்று நம்ம லைவ் இல்லை, ஏன் நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை அப்படின்றது ஒன்று இருக்கு, அதுக்காண்டி நம்ம எல்லாருமே லைவ் வந்து இன்னைக்கு நேற்று வந்து பண்ணலாம். ஓகேவாங்க, இன்னைக்கு வந்து டே 6 வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நான் டே 5 அப்போ ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து கேட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க, உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே. ஓகே வாங்க, இன்னைக்கு வந்து டே 6 க்வெஸ்சன்ஸ் வந்து என்னதுன்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டே 5 லாஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் யார் யார் கரெக்டா சொல்லியிருக்காங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ஸ்குள்ள நம்ம வந்து என்டர் ஆயிடலாம். ஓகேவா, மாலதி ஹாய் சொல்லியிருக்கீங்க, செல்வம் ஹாய் சொல்லியிருக்கீங்க, மாஸ் வீடியோ ஹாய் சொல்லியிருக்கீங்க, ரஞ்சித் ஹாய், கல்கி ஹாய், ஓகே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய 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 ஹாய். ஓகே, ஆடிபிளா இருக்க எல்லாத்துக்குமே, ஓகே ஆடிபிளா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டக்கு 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 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ள ஆன்சர்ஸ் நீங்க செம்ம ஃபாஸ்டா போன லைவ் மாதிரி எனக்கு வந்து கொடுக்கணும் இந்த லைவும். ஓகே வாங்க, ஓகே ஆடிபிளா இருக்கா எல்லாத்துக்குமே, அதான் வந்து கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க, சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா வீடியோக்குள்ள வந்து நம்ம என்டர் ஆயிடலாம். ஓகே, ராகேஷ் வந்து ஹாய் அனுப்பிச்சிருக்கீங்க, ஓகே ஹாய் ராகேஷ். எக்கனாமிக்ஸ் டே 6 வந்து பார்த்துட்டு இருக்கோம். இவங்க வந்து டிஎன்பிசி டிஎன்இபி எந்த குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாருனாலும் எக்கனாமிக்ஸ் பேப்பர் வந்து இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லைவ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேவா, இப்போ வந்து லைவ் வந்து நீங்க வந்துட்டீங்க. ஓகேவா, இதை வந்து இந்த லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. ஓகேவா, அவங்களும் வந்து பார்த்துட்டு இந்த இது ரொம்பவே அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க அவங்களும். ஓகேவாங்க, ஓகே ஆடியபிள் அப்படின்னு லோகேஷ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே லோகேஷ், தேங்க்யூ. ஓகே செல்வம், ஓகே மேம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஓகே செல்வம், ஓகே. நேத்து நான் ஒரு டே 5 நான் ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தேன், ஹையஸ்ட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் நவ் அட் எத்தனை பர்சன்டேஜ்ல வந்து ஹையஸ்ட் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம் இல்லையா. மிக உயர்ந்த ஜிஎஸ்டி இப்போது பொருத்தம் அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம். இதுக்குரிய ஆன்சர் வந்து 28%ங்க. இதை வந்து யார் யார் கரெக்டா ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நான் நிறைய பேர் நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்க. ஓகே நிவேதா பண்ணிருக்காங்க, அனுஸ்ரீ, ரம்யா, தென் அசோக், பவானி, ராஜி, தென் லோகேஷ் வந்து பண்ணிருக்கீங்க, தென் பைக் ரைடர், தென் இது இல்ல, அப்புறம் ராஜேந்திரன், ரேஷ்மா. ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9 10, ஓகே சூப்பருங்க. 10 பேர் ஆன்சர் செமையா நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகேவா, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய 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 அப்ளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இன்னைக்குரிய க்வெஸ்சன்ஸ் நான் வந்து போயிடுறேன். இன்னைக்குரிய க்வெஸ்சன்ஸ் வந்து என்னதுன்னா, ஐடென்டிஃபை த இயர் ஆஃப் லான்ச் ஆஃப் மதுரா பேங்க் வந்து எப்ப லான்ச், அதாவது அமல்படுத்தப்பட்டது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. மதுரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக, அததான் கேட்டிருக்காங்க. 1995, 2000, 2010 அண்ட் 2015, இதுதான் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? ஓகே செல்வம், ஓகே மேம் அமைச்சிருக்கீங்க. மோனி குட் மார்னிங் அமைச்சிருக்கீங்க, ஓகே குட் மார்னிங் மோனி. சரத்குமார் வந்து குட் மார்னிங் அமைச்சிருக்கீங்க. ஓகே மாஸ் வீடியோ லைவ் போகல அப்படின்னு அமைச்சிருக்கீங்க, லைவ் போயிட்டு தாங்க இருக்கு, ஏங்க லைவ் போகல அப்படின்னு அமைச்சிருக்கீங்க. என்னவா இருக்கும்? மதுரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர்ஸ் கம்மா, நீங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு ட்ரை பண்ணாதான் நம்ம வந்து அடுத்து வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து போக முடியும். ஓகேவா, ஓகே இதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? எனி ஆன்சர்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்? ஓகே எல்லாருமே ஏ அண்ட் டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்னது பாத்திரலாமா? கமாண்ட் ரஞ்சித், எல்லாரும் ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ராகேஷ், செல்வா, மாஸ் வீடியோ, ஹேம்லதா, எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து சொல்ல பாருங்க எனக்கு. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாமா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னா, நிறைய பேர் டிஏ ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர், இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து 2015 தாங்க. ஓகேவா, 2015 அப்பதான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க. ஏப்ரல் 2015ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடினால இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இது. மதுரா பேங்க் வந்து ஏப்ரல் 2015 யாரால லான்ச் செய்யப்பட்டதுன்னா, நரேந்திர மோடி அவர் பிரைம் மினிஸ்டரால லான்ச், அதாவது அமல்படுத்தப்பட்டது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் வந்து என்னது? விச் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ் த லோயஸ்ட் செக் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் மிக குறைவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. மதுரை, தேனி, அரியலூர், கூடலூர், அதுதான் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, விச் டிஸ்ட்ரிக்ட், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கேட்கிறாங்க. ஓகேவா,
ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு யார் யார் கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னா அருண்குமார் பண்ணிருக்கீங்க, தென் வேற யார் பண்ணிருக்கீங்க 2015 ரேஷ்மா பண்ணிருக்கீங்க, மோனி பண்ணிருக்கீங்க. ஓகே சூப்பர் ரேஷ்மா, மோனி அண்ட் அருண்குமார், இதை நீங்க அப்படியே கீப் அப் பண்ணிக்கிட்டே இருங்க, உண்மையிலேயே சூப்பரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க. ஓகே இப்போ வந்து ஓகே மணிமாறன கரெக்டா ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டீங்க. லைவ் ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிருக்கீங்க, இல்லங்க லைவ் கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்கு, எல்லாரும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கீங்க மாஸ்பெரிய. ஓகேவா நீங்களும் ரிப்ளை பண்ணுங்க ஆன்சருக்கு. ஓகே செகண்டுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத பாத்துடலாமா. ஓகே நிறைய பேர் அப்படியே அட் டைம் எல்லாருமே சி ஆன்சர் வந்து கொடுத்துருக்கீங்க, சூப்பர் உண்மையிலே. ஓகே லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு இன்டிமேட் வந்து நீங்க கொடுத்துருங்க எல்லாருமே. ஓகே வாங்க கொடுத்துட்டு நம்ம வந்து லைவ் வந்து ஃபர்தரா நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர், செகண்ட் கொஸ்டின்க்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு பாத்துடலாமா. செகண்ட்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து சி தாங்க, அரியலூர் தான். அரியலூர் தான் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஃப் சைல்டுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா மத்ததை கம்பேர் பண்றப்ப, அதாவது மதுரை தேனியை கடலூரை கம்பேர் பண்றப்ப அரியலூர் வந்து குழந்தை பாலின விகிதம் வந்து மிக குறைவாக உள்ளது என்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஓகே தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த டென்த் பிரிக்ஸ் சமிட் வாஸ் ஹெல்ட் இன் 2018 அட் எங்க வந்து நடந்துச்சு, பிரிக்ஸ் சமிட் வந்து எங்க நடந்துச்சு, அதாவது 10th பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2018 நடைபெற்ற இடம் தான் கேட்டிருக்காங்க. பெல்ஜிம், மாஸ்கோ, ஜனகஸ்பூர் அண்ட் பிரசில்லா, அதுதான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும், எனி ஆன்சர்ஸ் ஃபார் தேர்ட். ஓகே செகண்டுக்கு சீன் லோகேஷ், அருண்குமார், பவானி, சரத், அருள், தென் மோனி, தென் மணிமாறன், செல்வம், ரேஷ்மா, சிவா, அப்புறம் முத்துமாரி, ராகேஷ், எல்லாருமே சூப்பரா செகண்ட் கொஸ்டின் பண்ண ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஒரு பெரிய 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 அப்ளாஸ் எல்லாத்துக்குமே. ஓகே வாங்க ஓகே இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு, டென்த் பிரிக்ஸ் சமிட் வந்து எங்க நடந்துச்சு அததான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன பார்த்தோம்னா, ஓகே பி அண்ட் டி நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு சொல்லிடலாம், அதாவது பிரிக்ஸ் சமிட்டோட டென்த் இது வந்து எங்க நடந்துச்சு அததான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா பிரிக்ஸ் சமிட்டோட டென்த் இது வந்து எங்க நடந்துச்சு அததான் வந்து எந்த ஊரு அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதாவது பெல்ஜியமா, எங்க மாஸ்கோ, அப்புறம் ஜனஸ்போ, அது ஆப்ஷன் டி ஒரு இது கொடுத்திருக்காங்க. ஓகே மணி வந்து ஹாய் மேம் குட் மார்னிங் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே ஹாய் குட் மார்னிங். ஓகே இதோட இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பாத்துடலாமா, இதோட இது எங்க நடந்துச்சு. ஓகே நிறைய பேர் பி அண்ட் டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, பிரசீலியா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நான் வந்து சொல்லிடுறேன், நான் வந்து சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் வந்து கிடைச்சிடும் ஆன்சரை பொறுத்த வரைக்கும். ஓகே வாங்க இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பிரேசிலியா தான், அதாவது பிரேசில்ல தான் டென்த் பிரிக்ஸ் சமிட் வந்து நடந்துச்சு. ஓகேவா இது யார் யார் கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாத்திரலாமா, யார் யார் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னா தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பி தான் கொடுத்திருக்கீங்க. ஆத்ரா குட்டி, தென் செல்வம், சுபாதேவி எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து டி கொடுத்திருக்கீங்க, உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே. ஓகேவா நீங்க எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா வந்து மென்ஷன்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் கம் அண்டர் சிக்ஸ்த் டைலாக் பார்ட்னர்ஸ் ஆஃப் ஏசியன், அதாவது ஆசியா விதத்தில் பங்கு பெறும் 6 ஆண்டுகள் சேராத நாடு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா ஓகே இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, சைனா, ஜப்பான், இந்தியா, நார்த் கொரியா. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், இனி ஆன்சர்ஸ் ஃபார் தேர்ட் கொஸ்டின். ஓகே ஏசியன்ல இத வந்து பங்கு பெறாத, ஓகே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து விசிபிளா இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லிருங்க, நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேயா ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இருக்கும், இனி ஆன்சர்ஸ் ஃபார் ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஓகே இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க, இதுல வந்து இல்லாத நாடுதான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகே இதுக்குரிய ஆன்சர்ஸ் ஓகே எல்லாருமே டி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே இதுக்குரிய சைனாவா, ஜப்பானா, இந்தியாவா, நார்த் கொரியாவா, அதாவது அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அதுன்னு பாத்திரலாமா, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா சேராத நாடுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா நிறைய பேர் டி ஆப்ஷன்ஸ், ஓகே கமெண்ட் ட்ரை பண்ணுங்க, அருள், ரஞ்சித், மணிமாறன், ஆத்ரியா குட்டி, செல்வம் எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, மணிமாறன், பவானி, மோனி,
ஓகே, பவானி வந்து டி கொடுத்திருக்கீங்க, ரோஹித் சுந்தர் வந்து டி கொடுத்திருக்கீங்க, செல்வம் வந்து டி கொடுத்திருக்கீங்க, எல்லாருமே டி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம என்ன அது அப்படின்றத நம்ம வந்து பாத்துடலாங்க. ஓகேவா, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து என்னதுன்னா டி தான், நார்த் கொரியா தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேவா, எல்லாருமே ஓரளவு கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த சிக்ஸ் கண்ட்ரீஸ் என்னன்னுன்றத சொல்லிடுறேன். இந்த சிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்து என்னதுன்னா சைனா இன்க்ளூட் ஆயிருக்கு, ஜப்பான் இன்க்ளூட் ஆயிருக்கு, இந்தியா, தென் கொரியா, ஆஸ்திரேலியா, தென் நியூசிலாந்து. இவங்க எல்லாருமே இந்த இதுதான் இந்த சிக்ஸ் கண்ட்ரீஸ். இவங்க தான் வந்து ஏஷியனோட டைலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இதுல வந்து சேராத நாடு வந்து நார்த் கொரியா. ஓகே வாங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? ஓகே, உங்களுக்கு புரியல வாங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லிடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபிஃப்த் க்வெஸ்சன் வந்து அண்டர் விச் டாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் யூனிஃபார்ம் டாக்ஸ் இஸ் என்ஷியோர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. வேல்யூட் ஆடட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், குட் அண்ட் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ். ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உட்படுத்துகிறது அப்படிதான் கேட்டிருக்காங்க. மதிப்பு கூட்டு வரி, வருமான வரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, விற்பனை வரி, அதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபிஃப்த்துக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? ஓகே, ஃபோர்த்துக்கு வந்து டீன் யார் யார் ஆன்சர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாத்திரலாமா? ஃபோர்த் க்வெஸ்சனுக்கு வந்து டீன் செல்வம், மோனி பண்ணிருக்கீங்க, ரஞ்சித் பண்ணிருக்கீங்க, லோகேஷ் பண்ணிருக்கீங்க, சிவா, மாலதி, தென் மணி, வேற யார் பண்ணிருக்கீங்க, சரத், எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, சிவன் விநாயகர் வந்து ஹாய் மேம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப ஹாய் ஹாய் எல்லாத்துக்குமே. ஓகே, ஃபிஃப்த்துக்கு வந்து ஆன்சர் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. போன எல்லாருமே சூப்பரா அட் அ டைம் ஆன்சர்ஸ் வந்து நீங்க எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, இப்பயும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா லைவ் வந்து போர் அடிக்காம உங்களுக்கு வந்து போயிடும். ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே. ஃபிஃப்த்துக்கு வந்து சிவா வந்து சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே சிவா, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து எல்லாருமே சி சொல்லி வச்ச மாதிரி பவானி, லோகேஷ், மதன் ஸ்ரீ, அப்புறம் ஆத்ரியா, தென் ரோஹித், மோனி, சுபா, சுபாஷ், அப்புறம் செல்வம் மட்டும் ஏ கொடுத்துருக்கீங்க, மாலதி பி கொடுத்துருக்கீங்க, ரஞ்சித் ஏ, முத்து குமாரி ஏ கொடுத்துருக்கீங்க, தென் மணி வந்து சி கொடுத்துருக்கீங்க. ஓகே, ரேஷ்மா எங்க போனீங்க? நீங்க கரெக்ட் கரெக்டா ஆன்சர்ஸ் வந்து பண்ணுவீங்களே ரேஷ்மா, உங்க வே ஆஃப் ஆன்சரிங் வந்து பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ரேஷ்மா ஆன்சரே காணுமே. ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம என்ன அதுன்னு பாத்திரலாமா? இதுக்குரிய கரெக்டான ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து சி தாங்க. ஏன்னா அண்டர் ஒன் டாக்ஸ் ஒன் நேஷன் யூனிஃபார்ம் டாக்ஸ் என்ஷியர் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு இருக்கிற யூனிஃபார்ம் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி தான், அதான் சொல்ல வராங்க, பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி. ஓகேவா, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து சி தான். ஓகே, சிக்ஸ்த் க்வெஸ்சன் வந்து பாத்துட்டு இருக்கோம், ஹூ டெவலப் த கான்செப்ட் ஆஃப் கன்சூமர்ஸ் சர்ப்ளஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தினா, அதாவது நுகர்வோர் உபரி என்ற கருத்தை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ராபின்ஸ், ரிக்கார்டோ, ஆடம் ஸ்மித், மார்ஷல். ஓகேவா, இதுதான் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சிக்ஸ்த்துக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? ஓகே, ஃபிஃப்த்துக்கு வந்து யார் யார் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சிவா பண்ணிருக்கீங்க, பவானி, லோகேஷ், தென் மதிவன், ஆத்ரியா, ரோஹித், மோனி, சுபா, தென் வேற யார் பண்ணிருக்கீங்க, மணி பண்ணிருக்கீங்க, பரமேஸ்வரம், மணி, அப்புறம் சிவ விநாயகம். ஓகே, எல்லாருமே சூப்பரா ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டீங்க ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு. ஓகே, உண்மையிலே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் ஃபார் சிக்ஸ்த்? ஓகே, சிவா வந்து பி சொல்லியிருக்கீங்க, சிவன் விநாயகர் வந்து பி சொல்லியிருக்கீங்க, லோகேஷ் வந்து டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, நிறைய பி ஆப்ஷன்ஸ் தான் நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரிக்கார்டோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்திரலாமா? கமான், எல்லாரும் ட்ரை பண்ணலாமே. மாலதி, ரஞ்சித், முத்துக்குமாரி, லோகேஸ்வரி, பரமேஸ்வரன், மணி மணி, எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. மாதவன் ஸ்ரீ, ஆத்ரியம். ஓகே, நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணாதான் நம்ம வந்து அடுத்து நம்ம லைவ் வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம வந்து கொண்டு போக முடியும். உங்களுக்கும் போர் அடிக்காது, இல்லாட்டி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களும் டவுன் ஆயிடுவீங்க, நானும் டவுன் ஆயிருவேன், ஒரு ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இல்லாட்டி. ஓகே வாங்க, ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து பாத்திரலாம். ஓகே, எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பி ஆன்சர் வந்து பண்றீங்க, சூப்பருங்க. உண்மையிலே உண்மையிலே க்வெஸ்சன்ஸ் வந்து ஈஸியா இருக்கா, இல்ல நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டஃபா எடுக்கணுமா அப்படின்றதே நீங்க வந்து சொல்லிருங்க. அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லைவ் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னாலும் நீங்க வந்து கேளுங்க. நம்ம வந்து வேற எதுக்கு கிளாஸ் வேணும்? ஓகே, காமர்ஸ்க்கு கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க, ஐஎன்எம்க்கு கேட்டிருந்தீங்க, ஐஎன்எம்க்கு எல்லாம் கிளாஸ் வந்து
வேணா தேர்ஸ்டே அதாவது நாளையில இருந்து கிளாஸஸ் வந்து ஐயா நமக்கு வந்து லைவ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்துடலாமா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து ரிக்கிடோ தாங்க. ரிக்கிடோ ஓகேவா, அவங்க தான் வந்து கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து அவங்க தான் வந்து உருவாக்கியவர்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் ரிலேட்டட் டு ரெட் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட் ரெவல்யூஷன் அதாவது சிவப்பு புரட்சி. ஓகேவா, அதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்டிலைசர், மீட், ஜூட், ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பின்வருவற்றுள் எது சிறப்பு புரட்சியுடன் தொடர்புடையது? உரம், அப்புறம் இறைச்சி, சணல், மீன். அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, செவன்த்துக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும் ரெட் ரெவல்யூஷனுக்கு? நமக்கு ஃபிஷ்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும், நம்ம போன இதுலயே பார்த்துட்டோம், ஃபர்டிலைசர்ஸ்க்கும் பார்த்துட்டோம், ஜூட்டுக்கும் பார்த்துட்டோம். அப்படின்றப்ப இது உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரியே நான் இப்ப உனக்கு கொடுத்துட்டேன். ஓகே, ஆன்சர்ஸ் இப்ப செவன்த் க்வெஸ்சனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிருங்களே நீங்க. ஓகே, எனி ஆன்சர்ஸ்? ஓகே, செவன்த்துக்கு பி ஆன்சர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃபார் செவன்த் க்வெஸ்சன்? ஒனி ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்க எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்க, ஸ்டாட்டிஸ்டிக் கிளாஸ் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க ஆத்ரியா. ஓகே ஆத்ரியா, நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஃபர்தரா வந்து நான் மூவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா சப்ஜெக்டுக்குமே இனி டெய்லி கிளாஸஸ் வந்து போற செஷன்ஸ்ல வந்து இனிமே வர செஷன்ஸ்ல வீக்லி வைஸ் வந்து ஒன்னு ஒன்னா நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? ஓகே, எல்லாருமே பி. ஓகே, சூப்பர். சிவால் ஆரம்பிச்சு, பாபு, ரோஹித், மணி, மணிகண்டன், பவானி, லோகேஷ், தென் ரம்யா, சிங்காரவேல், ரஞ்சித், தரன். ஓகே, எல்லாருமே சி பி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, பாபு, ஆத்ரியா, ஓகே, மாலதி, அஜித், எல்லாருமே சூப்பரா ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையில இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து மீட் தாங்க. ரெட் ரெவல்யூஷன் அப்படின்னா மீட் தான். நமக்கு மீன்னா என்னன்னு தெரியும், இது வந்து ப்ளூ, அதாவது ஃபிஷ்ஷும் மரேனும் நம்ம வந்து ப்ளூ வந்து சொல்லுவோம், ஜூட்டும் தெரியும், ஃபர்டிலைசர்ஸும் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் எயித் க்வெஸ்சன் வந்து பாத்துட்டு இருக்கோம். எயித் க்வெஸ்சன் வந்து என்னதுன்னா, ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இந்தியன் ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அட் பிரசன்ட் இன் ஃபார்ம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்டரி செக்டர், நன் ஆஃப் தி அபோ, அதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா மிக உயர்ந்த பங்களிப்பை தற்போது எந்த துறையில் பெறுகிறது? அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. பிரைமரி செக்டாரா, செகண்டரி செக்டாரா, டெர்டரி செக்டாரா, நன் ஆஃப் தி அபோவா, அதை தான் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எயித் க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? செவன்த்துக்கு நிறைய பேர் ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே என்ன நேம் வந்து சொல்ல முடியல, ஏன்னா மேல வரைக்கும் அப்படியே போயிருச்சு. ஓகேவா, அதனால தயவு செஞ்சு போச்சுக்காதீங்க. ஓகே, இப்ப வந்து நீங்க எயித் க்வெஸ்சன் வந்து ஆன்சர் வந்து எனக்கு வந்து கொடுங்க. ஓகே, எல்லாருமே ஆன்சர் செவன்த்துக்கு ஓரளவு கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டீங்க. உண்மையிலே ஒரு 10க்கு ஒரு 8% ஆஃப் த பீப்புள் வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க. ஓகே, முதன்மை துறை அப்படின்றத வந்து கொடுத்துருக்கீங்க பாபு. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாமா? ஓகே, நிறைய பேர் யார் யார், அருண்குமார் சி, தரன் வந்து ஏ, ரோஹித் சுந்தர் சி, மோனி வந்து சி சொல்லியிருக்கீங்க, ரூபன் வந்து சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, சிவா, பைக் ரைடர், மாதவன், ஸ்ரீ, எல்லாருமே வந்து ஏ அண்ட் சி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. பிரைமரி செக்டர் அண்ட் டெர்டரி செக்டர், அதாவது முதன்மை அண்ட் மூன்றாம் நிலை, அதை தான் வந்து ரெண்டு பேருமே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. மேபி டி சேவைத்துறை அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. டினா மேற்கூறிய எதுவும் இல்லை அப்படின்றது தான் ஆன்சர் வந்து வரும் பாபு. நீங்க போன க்வெஸ்சனுக்கு நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்களா? போன க்வெஸ்சனுக்கு நம்ம அப்படின்னா ரெட் ரெவல்யூஷன் தானே பார்த்தோம், இல்ல சேவைத்துறை நம்ம எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு வந்து பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துட்றேன், எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இதுக்குரிய எயித்துக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பாத்திரலாமா? எயித்துக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சி தாங்க கரெக்டான ஆன்சர். டெர்டரி செக்டர், அதாவது மூன்றாம் நிலைத்துறை தான் கரெக்டான ஆன்சர். அதுக்குதான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இந்தியன் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பிரசன்டா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லயன் நைன்த் க்வெஸ்சன் வந்து பார்த்தோம், வாட் இஸ் எம்எஸ்பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி, அதை தான் கேட்டிருக்காங்க. மேக்சிமம் ஷெட்யூல்டு பிரைஸ், மினிமம் ஷெட்யூல்டு பிரைஸ், மேக்சிமம் சப்போர்ட் பிரைஸ், மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது விவசாய பொருளாதாரத்தை பொறுத்தவரை எம்எஸ்பி என்றால் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதிகபட்ச திட்டமிடப்பட்ட விலை, குறைஞ்சபட்ச திட்டமிடப்பட்ட விலை, அதிகபட்ச ஆதரவு விலை, குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃபார் நைன்த்? ஓகே, எயித்துக்கு சீன் அருண்குமார் சொல்லிருக்கீங்க, ரோஹித், மோனி, ரூபன், தென் வேற யார் சொல்லியிருக்கீங்க, சீன் குமரன் வந்து சொல்லியிருக்கீங்க, லோகேஷ் சொல்லியிருக்கீங்க, தென் ரம்யா சொல்லியிருக்கீங்க,
தென் முத்து முத்துக்குமாரி வந்து சொல்லியிருக்கீங்க, அருண் சொல்லியிருக்கீங்க, உண்மையிலேயே சூப்பர். எயித்துக்கு எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து ஓரளவு கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் நைன்த்? ஓகே, நீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்தாதான் நம்ம வந்து அடுத்து வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து போக முடியும். ஓகே வாங்க, அதனால பூச்சிக்காம எல்லாருமே கொஞ்சம் ஃபாஸ்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்க பாருங்க. ஓகே ஓகே, நேற்று எல்லாருமே ஓட் வந்து பண்ணிட்டீங்களா? உங்களோட கடமையை வந்து முன்னர் முடிச்சிட்டீங்களா அப்படின்றதே நீங்க வந்து எனக்கு இதுல வந்து கமெண்ட்லையும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, எக்கனாமிக்ஸ் பத்தியே பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம 9 க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜென்ரலாவும் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஓகே, அதுக்காண்டி நான் கேட்டேன். ஓகே, 9th வந்து பி டி அப்புறம் ஏ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, நிறைய பேர் ஆனா டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அது அப்படின்றத பாத்துடலாமாங்க. 9th க்வெஸ்சனுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத பாத்தீங்கன்னா டி தாங்க கரெக்டான ஆன்சர். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது எம்எஸ்பினா குறைஞ்சபட்ச ஆதரவு விலை, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 10th க்வெஸ்சன், மோனோபாலிஸ் அன்றிய Restrictive Trade Practices MRTP Act was paused in the year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏகபோகங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக முறைகள் MRTP சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? அதாவது 1960, 1970, 1972, 1973, அதுதான் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் 10th? ஓகே, 9th வந்து ஓகே, 9th க்வெஸ்சனுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டீங்க டீனு. ஓகே, உண்மையிலேயே சூப்பர். எல்லாத்துக்குமே நிறைய பேர் இருக்கனால என்னால பேர் சொல்ல முடியல, அதனால தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. ஓகேவா? ஓகே, குருதேவ் துரை வந்து ஹாய் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே ஹாய். ஓகே, சிவா வந்து பிளீஸ் நோ டாக் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிவா. ஓகே சிவா, நான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, பேசக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து மென்ஷன்ஸ் வந்து பண்ணிடுங்க. இல்லைன்னா ஆன்சர் நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்படின்றனாலும் நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே, நான் வந்து மென்ஷன் பண்ணலாமா பேர் யார் யார் கரெக்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க, இவங்கவங்கெல்லாம் ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் மென்ஷன்ஸ் பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படின்றதையும் நீங்க வந்து சொல்லிருங்க. நான் அந்தபடி லைவ் செஷன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஓட் மேடம் நீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, நானும் ஓட் பண்ணிட்டேன். ஓகேவா? கேரி ஆன்சர்ஸ் ஃபார் 10th. ஓகே, 10th எல்லாருமே சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏ ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இனி ஆன்சர்ஸ் ஃபார் 10th க்வெஸ்சன் கம்மன், எல்லாருமே ஆன்சர் வந்து பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து பண்ணாம இருக்கீங்க 10th க்வெஸ்சனுக்கு. ஓகே, டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஓரளவு நீங்க வந்து பண்ணாதான் நம்ம வந்து ஆன்சர் வந்து கொடுக்குறப்போ உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லைவ். நீங்க ஆன்சர்ஸ் வந்து கொடுக்காம அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து கொடுக்காம இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாம். இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு நான் சொல்லிடுறேன். 10th க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் MRTP ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து 1960, அதாவது ஏ தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். 10th க்வெஸ்சனுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 11th வந்து நேஷனல் டைரி ரிசர்ச் சென்டர் இஸ் situated at which place அப்படின்றத கேட்டிருக்காங்க. போபால், கார்னல், ஆனந்த் அண்ட் டேராடூன். தேசிய பால் ஆராய்ச்சி மையம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? அதாவது போபாலா, கார்னலா, ஆனந்தா, டேராடூமா, அததான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 11th க்வெஸ்சனுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? ஓகே, நேம் சொல்ல வேணாம் அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஓகே, நான் நேம் சொல்லல, நீங்களே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இனி ஆன்சர்ஸ் ஃபார் 11th. ஓகே, நீங்களும் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கன்னு சொல்லியிருக்கீங்க பாபு. ஓகே பாபு, நான் ஃபாஸ்டா மூவ் பண்ணிடுறேன். நீங்களும் ஆன்சர்ஸ் வந்து ஓரளவு எல்லாருமே கொடுத்தாதான் நான் அடுத்த ஆன்சர் வந்து சொல்றதுக்கும் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் நான் வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா வந்து லைவ் வந்து நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நான் நீங்க ஃபாஸ்டா வந்து ஆன்சர் வந்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ் வந்து ஃபாஸ்டாவும் நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? ஓகே, 11th ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அதாவது டி ஆப்ஷன் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, பி அண்ட் டி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க 11th. எனி ஆன்சர்ஸ் ஃபார் 11th? ஓகே, நீங்க ஃபாஸ்ட் ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஆத்ரியா, மாலதி, தர்மா, ஓகே, எல்லாரும் ஆன்சர் வந்து டி அண்ட் MRTP ஆக்ட் வந்து 1969 கொடுத்துருக்கீங்க சுபா தேவி. ஓகே, ஆனா பட் இப்ப வந்து எந்த பிளேஸ்ல வந்து இருக்கு அப்படின்றதுதான் நம்ம வந்து கேட்டிருந்தோம்.
ஓகே, நீங்க எம்ஆர்டிபி போன க்வெஸ்சனுக்கு வந்து 1969 சொல்லிருக்கீங்க. ஓகே, நான் வந்து ஃபர்தரா செக் பண்ணிட்டு அதுக்கு வந்து நான் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துறேன் சுபாதேவி, ஓகேவா? ஓகே, 11th ஆன்சர் வந்து பாத்திரலாமா? 11th ஆன்சர் வந்து என்னதுன்னா, ஓகே, நிறைய பேர் 11th சி அண்ட் டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ராகேஷ் வந்து பி வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னா, 11th க்வெஸ்சனுக்கு கார்னல் பி தாங்க கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 11th வந்து பி தான் கரெக்டான ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? Which of the following is the problem is estimation of the national income in India? அதாவது இந்தியாவின் தேசிய வருமானத்தை மதிப்பிடுவதில் உள்ள சிக்கல் பின்வருவற்றுள் எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன், இன்ஃபிளக்ஷன், அப்புறம் கன்செப்சியஸ் கன்செப்ஷன், அப்புறம் குட் பேங்கிங் ஹேபிட்ஸ், அதாவது நயமற்ற பதிவிறதைகள், அப்புறம் பணவீக்கம், கசிமான நுகர்வு, நல்ல வங்கி பழக்கம், அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 12th வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? ஏன்னா ஆன்சர்ஸ் ஃபார் 12th க்வெஸ்சன், ஓகே, உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து புரியல, உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னாலும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருங்க. நான் வந்து ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸையும் நான் வந்து ரீட் பண்ணிடுறேன். ஓகே, ரூபன் ஆர் சூப்பரா ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க 12th. ஏன் உண்மையிலேயே சூப்பர், நீங்க சொன்னதே டக்கு டக்குன்னு அடிக்கிறீங்க, உண்மையிலேயே சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. கீப் இட் அப் அண்ட் வெல் கோயிங். ரம்யா வந்து பி ஆன்சர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃபார் 12th? ஓகே, செல்வம், எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, பி மேம் அப்படின்னு ஆத்ரியா குட்டி வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே ஆத்ரியா, வேற ஏதாச்சும் ஆன்சர்ஸ் ஃபார் 12th? ஓகே, தருண் ஏ, லோகேஷ் வந்து பி, சிவா பி. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? ஓகே, நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து பண்ணாதான் நம்ம வந்து ஃபர்தரா ஆன்சர் வந்து சொல்றப்போ ஒரு டைமிங் வந்து உங்களுக்கு வந்து வேணும் இல்லையா? ஒரு க்வெஸ்சன் வந்து கொடுத்துட்டா ஒரு டைமிங் வந்து உங்களுக்கு வேணும் யோசிக்க, அதுக்காக தான் நான் வந்து டைமிங் வந்து உங்களுக்கு வந்து தரேன். ஓகேவா? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து பாத்திரலாமா? 12th க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது நோயிலா? எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்க 12th க்வெஸ்சனுக்கு. ஓகே, 12th வந்து ஆன்சர் வந்து பாத்திரலாம். 12th க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து என்னன்னா, ஏதாங்க நயமற்ற பரிவர்த்தனை, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் 12th க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர். ப்ராப்ளம் எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம்க்கு வந்து நான் மானிட்டரி, அதாவது நயமற்ற பரிவர்த்தனைகள், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 13th வந்து ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி முதல் கவர்னர் வந்து யார் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸ்ரீ ஆஸ்பர்ன் ஸ்மித், ஸ்ரீ அப்புறம் ஸ்ரீ ஜேம்ஸ் ட்ரெய்லர், ஹெச் பி அயங்கர், எம் நரசிம்மன், அதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 13th வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கு? எனி ஆன்சர்ஸ் ஃபார் 13th? ஓகே, 12th வந்து ஓரளவு ஆன்சர் வந்து ஏன் ஓரளவு நிறைய பேர் கொஞ்சம் கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க. ரூபன், பைக் ரைடர், தென் செல்வம் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, தருண் கொடுத்துருக்கீங்க, தென் பாபு, தென் பரமேஷ், சேகர், மாலத்தி, தர்மா, எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க 12th க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும், உண்மையிலேயே சூப்பர். ஓகே, 13th வந்து இப்ப ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுங்க. எனி ஆன்சர்ஸ் ஃபார் 13th? ஓகே, 13th ஏ ஆப்ஷன் அண்ட் சி டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர். ஓகே, வேற ஏதாச்சும் ஆன்சர்ஸ் ஃபார் 13th? கமான் ஆன்சருக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. தருண், லோகேஷ், சிவா, பவானி, நோயிலா, பாபு, பரமேஸ்வரன், சேகர், ராகேஷ், மணி, மாலதி, தர்மா, எல்லாரும் ஆன்சர் வந்து கொடுங்க. ஓகே, 13th அந்த ஆன்சர் வந்து பாத்திரலாமா? ஓகே, எல்லாருமே ஏ ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பருங்க. உண்மையிலே எல்லாத்துக்குமே சூப்பர் ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம என்னன்னு பாத்திரலாமா 13th க்வெஸ்சனுக்கு? ஓகே, 13th பி டி. ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா 13th க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து யாருன்னா ஸ்ரீ ஆஸ்பர்ன் ஸ்மித் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, 14th க்வெஸ்சன் வந்து பாத்துட்டு இருக்கோம். த ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் வாஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிதி ஆயோகின் முதல் துணை தலைவர் வந்து யார் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. பிமால் ஜாலன், ராஜீவ் குமார், ஜே பி ரெட்டி, ஆனந்த் பனகயா. ஓகேவா? அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 14th வந்து என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? எனி ஆன்சர்ஸ் ஃபார் 14th? ஓகே, பிளீஸ் நோ ரீட் நேம் சொல்லிருக்கீங்க சிவா. ஓகே சிவா, நான் ரீட் பண்ணல, நீங்க டக்கு டக்குன்னு நீங்களே ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃபார் 14th? ஓகே, ஏ டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, வேற ஏதாச்சும் ஆன்சர்ஸ் ஃபார் 14th? கம்மா, நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து நீங்க வந்து சொன்னாதான் நம்ம வந்து ஃபர்தர் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு
கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு ஒரு எனஃப் டைம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை, நான் ஓரளவு கொஞ்சம் ஃபாஸ்டாவே நான் லைவ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொண்டு போயிடுறேன், ஓகேவா? ஓகே, 14th வந்து பி டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. டி ஆப்ஷன் தான் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க, சூப்பர். ஓகே மாலதி, எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து கொடுங்க. நான் ஏன் ரீட் பண்றேன், மேம் வந்து ரீட் பண்றேன்னா, இப்ப வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப நம்ம வந்து ரீட் பண்றோம் அப்படின்னா நீங்களும் கரெக்டா வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருவீங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நேம் வந்து ரீட் பண்றது. உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் கொடுக்கவும், ஆன்சர்ஸ் வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம நேமும் வந்து சொல்றது, ஆன்சர்ஸ் நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகேங்க, 14th வந்து ஆன்சர் வந்து பாத்திரலாமா? ஓகே, 14th க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னதுன்னா மிஸ்டர் அரவிந்த், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக்கி. ஓகேவா? ஓகே, 15th வந்து SIDBI அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம், அதாவது அப்ரிவேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. SIDBI என்பது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சேவை தொழில் மேம்பாட்டு வங்கி, இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, இந்தியாவின் சேமிப்பு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, இந்திய சிறிய அளவிலான தொழில்கள் மேம்பாட்டு வங்கி. அதாவது ஆப்ஷன் ஏ வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றதான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, 15th வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கு? எனி ஆன்சர்ஸ் ஃபார் 15th? அக்கா என்னோட நேம் சொல்லுங்க அப்படின்னு சின்ஸ் 1997 சொல்லியிருக்கீங்க. ஓகே, யார் யார் சொல்லணும் அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிருங்க. உங்க நேம் மட்டும் நான் வேணா மென்ஷன்ஸ் வந்து பண்ணிடுறேன், ஏன்னா சில பேருக்கு நேம் சொன்னாதான் அவங்களுக்கு வந்து ஒரு என்தூசியாசம் வந்து இருக்கும். ஓகேவா? அதனாலதான். ஓகே ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃபார் 15th? இனி ஆன்சர்ஸ் ஃபார் 15th கமான் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே பி ஆன்சர் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, எனி ஆன்சர்ஸ், எனி மோர் ஆன்சர்ஸ் ஃபார் 15th? ஓகே, உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லிடுங்க, நான் வந்து திருப்பி ரீட் பண்ணிடுறேன் க்வெஸ்சன்ஸ். ஏன்னா புரியாம நீங்க ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ண முடியாதுல, அதுக்காண்டி நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே வாங்க. ஓகே, இனி ஆன்சர்ஸ் 15th கம்மா, நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நீங்க பண்ணாதான் நம்ம வந்து லைவ் வந்து நம்ம வந்து ஃபாஸ்டா வந்து கொண்டு போக முடியும். ஓகே, 15th முத்துக்குமார், எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, 15th வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாமா? ஓகே, சுபா தேவி வந்து டெல் மை நேம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே சுபா தேவி, ஓகே தேங்க்யூ. ஓகே, 15th வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிறிய அளவிலான தொழில்கள் மேம்பாட்டு வங்கி, அதுதான் கரெக்டான ஆன்சர் SIDBI-க்கு. ஓகேவா? ஓகே, 16th வந்து என்னதுன்னா லோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் காசஸ் ஆஃப் பாவர்ட்டி இன் அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி, ஹூ சேட் தீஸ் வேர்ட்ஸ்? அதான் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தியா, மால்தேசா, ரெண்டர் ரங்ஸ் அண்ட் கார்ல் மார்க்ஸ். ஓகேவா? குறைந்த மூலதன உருவாக்கம் என்பது வளர்ந்த நாடுகள் கீழ் வறுமையின் அடிப்படையில் காரணங்கள் ஒன்றாகும். இந்த வார்த்தைகளை சொன்னவர்கள் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 16th. ஓகே, எனி ஆன்சர் ஃபார் 16th? ஓகே, நீங்க ஃபாஸ்டா கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து நீங்க எனக்கு வந்து கொடுங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு லைவ் வந்து போக முடியும், இல்லாட்டி கொஞ்சம் ஸ்லோவாயிரும் லைவ் செஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்பதான் நம்ம வந்து எத்தனாவது கொஸ்டின் வந்துட்டு இருக்கோம்? 16th வந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பாக்கணும் இல்லையா? அதனால நீங்க கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்டா வந்து ஆன்சர் வந்து கொடுக்க ட்ரை பண்றீங்களா எல்லாருமே? ஓகே, சுகன்யா, ரஞ்சித், பாபு எல்லாருமே ஆன்சர், பவானி, மாரியப்பன் எல்லாரும் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் 16th? ஓகே, 16th வந்து டி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, எல்லாருமே டி, வேற ஆப்ஷனே நீங்க மாத்தவே இல்லை யாருமே. கார்ல் மார்க்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? கமான் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு ஈஷ்மா எங்க போனீங்க? நீங்க ஆன்சர்ஸே ஒரு தொடர்ந்து ஒரு 10 க்வெஸ்சனுக்கு நீங்க வந்து சொல்லல, நீங்க வந்து கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுங்க. உண்மையிலே நீங்க உண்மையிலே நல்ல ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க எனக்கு, ஆப்ஷன்ஸோட அந்த ஆன்சர் நேமோடய நீங்க வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க. ஓகே, 16th வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஆகுதுன்னா டி தாங்க, கால் மார்க்ஸ் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 17th, த 3 ஆனுவல் பிளான்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா ஜூரிங் கேட்டிருக்காங்க. 1965 to 68, 66 to 69,
67 to 70 and 68 to 71 ஒரே ஒரு வருஷம் மட்டும் 3 இயர்ஸ் annual plan வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க ஓகேவா மூன்று வருடாந்திர திட்டத்தில் இந்தியாவில் எந்த ஆண்டில் செயல்படுத்தப்பட்டது அதுதான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அந்த இயர் வந்து என்னது அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க 17th ஓகே அனிமா ஸ்ரீ ஹாய் அனுப்பிச்சிருக்கீங்க ஓகே ஹாய் அனிமா ஓகே ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து சொல்லுங்க ஓகே எனி ஆன்சர்ஸ் ஃபார் 17th question, okay. 16th, ஓரளவு எல்லாருமே answers வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க உண்மையிலே சூப்பர் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய 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 அப்ளாஸ் ஓகே 17th பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே ரூபன் பீக்ஸ் சொல்லியிருக்கீங்க ஓகே எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் 17th question ஓகே எல்லாருமே பி சி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் கேசுபா அப்புறம் மேரி ரஞ்சித் எல்லாரும் செல்வம் சி அண்ட் பி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகேங்க சூப்பருங்க இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம் ஓகே 17th ஆன்சர் வந்து பாத்திரலாமா ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத ஓகே 17th பி ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ஓகே எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து ஓரளவு பண்ணிட்டீங்களா ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாமா ஓகே 17th பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா பி தாங்க கரெக்டான ஆன்சர் 1966 to 1969 ஓகேவா மூன்று வருடாந்திர திட்டங்கள் இந்தியாவில் எந்த ஆண்டில் செயல்படுத்தப்பட்டனா அப்படின்னா 1966 to 1969 தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்தியாவில் ஓகேவா எஜுகேஷன் இயர்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க கன்சப்ஷன் அண்ட் இன்வர்ஷன் கன்சப்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சப்ஷன் அண்ட் இன்கம் கன்சப்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க கல்வி என்பது நுகர்வு மற்றும் முதலீடு நுகர்வு மற்றும் செலவு நுகர்வு மற்றும் வருமானம் நுகர்வு மற்றும் அனுபவம் ஓகேவா அதான் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ 18th என்ன ஆன்சர் வந்து இருக்கும் எனி ஆன்சர்ஸ் ஃபார் 18th கொஸ்டின் ஓகே ஆன்சர் டக்கு டக்குன்னு கொடுங்க ஓகே ஸ்லோ ஆயிட்ட மாதிரி எனக்கு வந்து தெரியுது லைவ் செஷன்ஸ் அதனால கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்க எல்லாருமே கொடுக்குறீங்களா ஓகே 17th டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க பட் ஆனா அது பி தான் சின்ஸ் 1997 ஓகேவா ஓகே நீங்க வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த ஏதாவது க்வெஸ்சன் கொடுத்தா நீங்க வந்து மாத்திக்குவீங்க ஓகே ரூபன் வந்து 18th டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க ஓகே ரூபன் இனி ஆன்சர்ஸ் ஃபார் 18th ஓகே எல்லாருமே டி ஓகே சூப்பருங்க ஆன்சர் பயங்கரமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஏ அண்ட் டி ஆன்சர் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே கன்செப்ஷன் அண்ட் இன்வர்ஷன் அண்ட் கன்செப்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு தான் ஆன்சர் வந்து நிறைய வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க any other answers come on ellarume answer undu try pannunga muthukumari noila anima parameshivam ruban bike rider kartikeyan ella answers undu neenga vandu kudunga okay idukuriya correct ana answer undu enna adu 18th question ku nama paathiralama vera edha chances for 18th okay neenga takka takka answers undu neenga vandu try pannunga okay va ஓகே கொஞ்சம் ஸ்லோ ஆகாதீங்க எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து கொடுக்குறதுக்காக இந்த உங்கள் ஆன்சர்ஸ் தான் ஸோ நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுங்க ஓகே 18th வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க ஓகே சுபா தேவி டி கொடுத்துருக்கீங்க ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னு பார்த்தா ஏதாங்க கன்செப்ஷன் அண்ட் இன்வர்ஷன் நுகர்வு மற்றும் முதலீடு தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் எஜுகேஷன் இயர்ஸ் அப்படின்றதுக்கு ஓகேவா ஓகே த நிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்டட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் formed to replace அப்படின்றதான் கேட்டிருக்காங்க finance commission planning national development council none of the above இந்தியாவின் வளர்ச்சி ஒப்பந்தத்தை NTA ஆயோக் எந்த துறைக்கு மாற்றப்பட்டது நிதி ஆணையம் அப்புறம் திட்டமிடல் ஆணையம் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் மேற்கூறிய எதுவும் இல்லை அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே வாங்க ஓகே 19th வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கு எனி ஆன்சர்ஸ் ஃபார் 19th ஓகே 18th பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து ஏதாங்க ஓகேவா ஓரளவு ஆன்சர் வந்து கரெக்டா பண்ணிருக்கீங்க தர்மா பண்ணிருக்கீங்க பரமேஸ்வரம் மேரி தென் வேற யார் பண்ணிருக்கீங்க விக்னேஷ் பண்ணிருக்கீங்க நோயிலா முத்துக்குமாரி அஜித் குமரன் நிதி வந்து பண்ணிருக்கீங்க ஓகே ஷர்மிளா பண்ணிருக்கீங்க ஓகே சூப்பருங்க உண்மையிலேயே ஆன்சர் வந்து ஏ வந்து கொடுத்துருக்கீங்க ஓகே 19th அந்த ஆன்சர் வந்து எனக்கு வந்து கொடுங்க எனி ஆன்சர்ஸ் ஃபார் 19th ஓகே டக்கு 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 கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து நீங்க எனக்கு கொடுக்குறீங்களா 19th கொஸ்டினுக்கு NTA இன்ட்ரெஸ்டட் வித் டெவலப்மெண்ட் இன் இந்தியா வாஸ் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க இந்தியாவின் வளர்ச்சி ஒப்பந்தத்தை நிதி ஆயோக் எந்த துறைக்கு மாற்றப்பட்டது ஓகேவா ஓகே லோகேஷ் பி ஓகே எல்லாருமே பி ஆன்சர் வந்து கொடுத்துருக்கீங்க ஓகே எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் 19th ஓகே டக்கு டக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஆன்சர்ஸ் எனக்கு
ஓகே 19th பண்ண ஆன்சர் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே 19th பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து என்ன ஆகுதுன்னா பி தாங்க. பிளானிங் கமிஷன் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். இந்தியாவின் வளர்ச்சி ஒப்பந்தத்தை நித்தி ஆயோக் எந்த துறைக்கு மாற்றப்பட்டதுன்னா திட்டமிட ஆணையத்துக்கு தான் மாற்றப்பட்டது. ஓகேவா நெக்ஸ்ட் 20th. ஓகே த ஸ்டேட் விச் பிரனர்ட் அ நான் மீல் ஸ்கீம் டு அச்சீவ் த யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் டு ஸ்கூல் இயர்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு. ஓகேவா தமிழில் உலகாவிய சேகையை அடைந்த மத்திய உணவு திட்டத்திற்கு முன்னோடியாக இருந்த மாநிலம். ஓகேவா அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் உண்மையிலேயே ரொம்ப 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 ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஓகே இப்ப டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருங்க. 20th எவ்வளவு ஃபாஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருவீங்களா 20th. ஓகே 19th எல்லாருமே ஆன்சர் வந்து பின்னு ஓரளவு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே. ஓகேவா ஒரு பெரிய 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 அப்ளாஸ். யார் 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 ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு. ஓகேவா ஓகே 20th சொன்னேன்ல இப்ப வந்து ஆன்சர்ஸ் வந்து கேட்டனே நீங்க தக்க தக்கன ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே நமக்கு வந்து யார் ஞாபகத்துக்கு வருவா அப்படின்றது தெரியும். யார் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது எந்த நாட்டுல ஸ்டார்ட் ஆச்சு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதும் தெரியும். அப்ப இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் ஓகே எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டீங்க. ஓகே எனி அதர் ஆன்சர்ஸ் கமால் இன்னும் யார் யார் ஆன்சர் வந்து பண்ணாம இருக்கீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஆன்சர் வந்து எனக்கு கொடுக்குறீங்களா. ஓகே 20th வந்து ஆன்சர் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான். ஏன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து யார் அமல்படுத்தினாங்க, காமராஜர் வந்து காமராஜர் ஐயா வந்து அமல்படுத்தினாங்க, அது தமிழ்நாட்டுலதான் அமல்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் 21st த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் விச் ஃபார்முலேட்டர் லிபரலைசேஷன் பிரைவசேஷன் நம்ம குளோபலைசேஷன் டு பிளேஸ் இந்த இயர். அதாவது சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியாவில் பொருளாதார சீர்திருத்தங்கள் சாரளமயாக்க தனிமையாக்கப்பட்டல் அப்புறம் உலகமயமாக்கல் தென் முதலாளரை பின்வரும் எந்த ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. 1975, 1991, 2010, 2015 இதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே எனி ஆன்சர்ஸ் ஃபார் 21st. ஓகே ரூபன் வந்து பி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே சூப்பர் ரூபன் உண்மையிலே சூப்பரா ஆன்சர் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகே யுவை சாக்கர் வந்து காமராஜ் சொல்லியிருக்கீங்க, அதை நானும் சொல்லிட்டேன். ஓகேவா நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய பெரிய அப்ளாஸ் எல்லாத்துக்குமே. ஓகே 21st ஆன்சர் வந்து கொடுக்குறீங்களா எல்லாருமே கொஞ்சம் ஃபாஸ்டா எனக்கு. ஓகே வசுந்தரா எல்லாரும், பரமேஸ்வரன், ஷகு எல்லாரும் ஆன்சர் வந்து எனக்கு கொடுக்குறீங்களா கொஞ்சம். 21st கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், எனி ஆன்சர்ஸ் ஃபார் 21st. ஓகே நீங்க கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்டா கொஞ்சம் ஆன்சர் வந்து பண்ணாதான் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கொஸ்டின் இன்னும் நமக்கு வந்து கரெக்டா ஒரு நாலே நாலு கொஸ்டின் இருக்கு, நம்ம ஃபாஸ்டா நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா ஓகே மெனி அதர் ஆன்சர்ஸ் யார் யார் ஆன்சர்ஸ் பண்ணாம இருக்கீங்களா 21st கொஸ்டினுக்கு. ஓகே நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துறீங்களா கொஞ்சம். ஓகே 21st ஆன்சர் வந்து நம்ம பாத்திரலாமா, ஆன்சர் வந்து பாத்திரலாம் அப்படின்னா நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து சொல்லிடுவேன். ஓகே 21st கொஸ்டின் ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி தாங்க. 1991 தான் கரெக்டான ஆன்சர். ஓவரளவு எல்லாருமே கரெக்டா வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டீங்க உண்மையிலேயே சூப்பர். ஓகேவா ஓகே 22 வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரெட் ரெவல்யூஷன் வந்து பார்த்துருந்தோம் மீட்டுக்கு அப்படிங்கறத, ப்ளூ ரெவல்யூஷன் என்னங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா ஃபிஷ் அண்ட் மரைன் சம்பந்தப்பட்டு இப்போ வந்து எல்லோ ரெவல்யூஷன் வந்து பார்க்க போறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு எல்லோ ரெவல்யூஷன். ஓகேவா பின்வரவற்று மஞ்சள் புரட்சியுடன் தொடர்புடையது எது, அதைதான் வந்து கேட்டிருக்காங்க. எண்ணெய் விதை உற்பத்தி, பருத்தி, உருளைக்கிழங்கு, வெங்காய உற்பத்தி, ஆயில் சீட் ப்ரொடக்ஷன், காட்டன், பொட்டேட்டோ, ஆனியன் ப்ரொடக்ஷன், அதுதான் ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே 22 எனி ஆன்சர்ஸ், எனி ஆன்சர்ஸ் ஃபார் 22. ஓகே கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்டா கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்களா. ஓகே 22 வந்து ஏ கொடுத்துட்டு இருக்கீங்க, எண்ணெய் விதை உற்பத்தி, ஆயில் பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே எனி ஆன்சர்ஸ், எனி அதர் ஆன்சர்ஸ். ஓகே எல்லாருமே 22 வந்து சொல்லி வச்ச மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே. ஓகே வாங்க எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் 22. ஓகே ஏ ஏ ஏ ஓகே ரெவல்யூஷன், ரெவல்யூஷன் பத்தி ஓரளவு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ஒரு நம்ம 5 days கொஸ்டின் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் ஓரளவு கரெக்டா வந்து ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். எண்ணெய் விதை உற்பத்தி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் வந்து யார், சேர்மேன் யாரு? ஃபோர்த் ஃபினான்ஸ் கமிஷன் 10th 12th. ஓகேவா? கேசி பேண்ட், கேசி நியோங், சி நாகராஜன், டி வி ராஜமன்னார். ஓகேவா? முதல் நிதி குழு, நான்காவது நிதி குழு, தென் பத்தாவது நிதி குழு, பன்னிரெண்டாவது நிதி குழு. அதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 23க்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு? எனி ஆன்சர்ஸ் ஃபார் 23? ஓகே, 22 போதுங்க, சூப்பர் ஆன்சர் எல்லாருமே கொடுத்துட்டீங்க. ஓகே சிவா, பிளீஸ் கோ ஃபாஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணணும்ல சிவா. நீங்களும் ஆன்சர் வந்து கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்கல நான் சொல்லவே இல்லை. ஓகே, ஓரளவு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைமிங்ஸ் வந்து நான் கொடுத்தாகணும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட, ஒரு 16 மினிட்ஸ், அதாவது 1 நிமிஷத்துக்கிட்ட வாச்சு நான் கொடுத்தாகணும் டைமிங்ஸ். அந்த டைமிங்க தான் நான் கொடுக்குறேன். ஓகே வாங்க. ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃபார் 23rd க்வெஸ்சன்? ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுங்க. 23rd வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? எனி ஆன்சர்ஸ் ஃபார் 23rd? ஓகே ஓகே, எல்லாருமே சி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பருங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் 23rd? கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கொடுக்குறீங்களா? கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் வந்து கொடுத்தாதான் நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு நம்ம வந்து மூவ் ஆக முடியும். ஓகே, எனி ஆன்சர்ஸ்? ஓகே, 23rd டி கொடுத்துருக்கீங்க, பி கொடுத்துருக்கீங்க, சி கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஆன்சர் வந்து நம்ம வந்து பாத்துடலாமா? இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பாத்துடலாமா? ஓகே, நீங்க சிவா வந்து ஆன்சர் வந்து மாத்தி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சி கொடுத்துருந்தீங்க, இப்போ வந்து டி கொடுத்துருக்கீங்க. ஓகே, நான் இப்ப டி ஆர் ஆக்சர் வந்து பண்ணிக்கிறேன் நீங்க கொடுக்குற ஆன்சர்ஸ். ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் 23rd க்வெஸ்சனுக்கு வந்து என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா டி தாங்க. 3412, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் சி ரங்கராஜன், அண்ட் ஃபோர்த் ஃபினான்ஸ் கமிஷன் பி வி ராஜமன்னார், அண்ட் 10th வந்து கேசி பேண்ட், அண்ட் 12th வந்து கேசி நியோக். ஓகேவா? அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாங்க? ஓகே, 3 தென் 4 தென் 1 அண்ட் 2. ஓகேவாங்க? ஓகே, நெக்ஸ்ட் 24th ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த 5th ஃபினான்ஸ் கமிஷன் வில் எஃபெக்ட் ஃப்ரம் விச் அப்படின்றத கேட்டிருக்காங்க. January 1, 2018, April 1, 2018, April 1, 2020, அண்ட் January 1, 2020. அதாவது 15th நிதி குழுவின் பரிந்துரைகள் எந்த ஆண்டு வந்தது, அதை தான் கேட்டிருக்காங்க. ஜனவரி, ஏப்ரல், ஏப்ரல்ல ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, தென் ஜனவரி கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க? ஓகே, 24th என்ன ஆன்சர்ஸ் ஃபார் 24th? ஓகே, க்வெஸ்சன் நாட் கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சிவா. ஓகே சிவா, நான் நெக்ஸ்ட் டைம் க்வெஸ்சன்ஸ் பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ் ஃபார் 23rd? கமான் ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்களா எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா? ஓகே, 24th க்வெஸ்சனுக்கு நான் திருப்பி ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் வந்து ரீட் பண்ணணும்னா நீங்க வந்து சொல்லிடுங்க, நான் க்வெஸ்சன்ஸ் வந்து நான் ரீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன் பில் எஃபெக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? January 1, 2018, April 1, 2018, April 1, 2020, January 1, 2020. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? 15th நிதி குழுவின் பரிந்துரைகள் எந்த ஆண்டு வந்தது, அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, நயலா ஆப்ஷன்ஸ் வர ராங் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, இல்ல ஓரளவு கரெக்டா தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஓகே, 24th வந்து ஆன்சர் வந்து பாத்திரலாமா? ஆன்சர்ஸ் ஃபார் 24th க்வெஸ்சன் வந்து என்னதுன்னா ஆப்ஷன் சி தாங்க கரெக்டான ஆன்சர். April 1, 2020 தான் கரெக்டான ஆன்சர். ஓரளவு எல்லாருமே கரெக்டா வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்க பண்ணிருந்தீங்க. ஓகேவா? நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் இன்டு இம்போர்ட், தென் எக்ஸ்போர்ட் பிளஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஒன்லி, ஏற்றுமதி நிகரம் 80 அப்படின்னு. ஏற்றுமதி இன்டு இறக்குமதி, ஏற்றுமதி கூட்டல் இறக்குமதி, ஏற்றுமதி கழித்தல் இறக்குமதி, அப்புறம் வந்து பணிகள் ஏற்றுமதி. அதுதான் நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இது வந்து லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு நம்ம வந்து வந்தாச்சுங்க. ஓகேவா? லாஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னையோட லாஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். ஓகே, 25th வந்து ஆன்சர் வந்து நீங்க வந்து கொடுங்க. ஆன்சர் வந்து என்ன இருக்கும் 25th க்வெஸ்சனுக்கு? ஓகே, 24th ஓரளவு எல்லாருமே சி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க, உண்மையிலேயே சூப்பர் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஓகே, 25th க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எனி ஆன்சர்ஸ் ஃபார் 25th? ஓகே, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்களா?
மேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு கிளாஸஸ் வேணும், ஓகே. ஒரு நோட்டிபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்துருச்சுன்னா அதுக்குரிய லைவ் கிளாஸஸ் நாங்க வந்து போட ஆரம்பிச்சிருவோங்க, ஓகேவா? இப்போதைக்கு நம்ம டிஎன்இபி அசஸருக்குலாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் ஆக போதுல, அதுக்காக தான் இந்த லைவ் செஷன்ஸ், அதோட டிஎன்பிசிக்கு இன்க்ளூடாய் நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேவா? ஓகே, 23rd வந்து ஆப்ஷன் ராங் ஆப்ஷன் சொல்லிருக்கீங்க, நான் வந்து செக் பண்ணிடுறேன் நோயாலா, ஓகேவா? நோயாலா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன், ஓகேவாங்க? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் வந்து என்ன இருக்கும் 25th? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் நம்ம 25th வந்து பார்த்துடலாம். 25th க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் சி தாங்க கரெக்டான ஆன்சர், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி தான் கரெக்டான ஆன்சர். இந்த 26th நான் எப்பயும் போல நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து நீங்க ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுக்கணும், ஓகேவாங்க? த கோல் ஆஃப் பியூர் மார்க்கெட் எக்கனாமி இஸ் டு மீட் த டிசையர் ஆஃப் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தூய்மையான சந்தை பொருளாதாரத்தின் குறிக்கோள் டாசிங் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாகும், அததான் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவாங்க? ஓகே, இதுக்குரிய கரெக்டான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க எனக்கு கொடுத்துருங்க, லைவ்ல வந்து கொடுக்காதீங்க, ஓகேவாங்க? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? 25th ஓரளவு ஆன்சர்ஸ் நீங்க எல்லாருமே கொடுத்துட்டீங்க சீனு, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வீடியோன்னு கொடுத்துருக்கீங்க, ஓகே. நான் உங்களுக்கு தேங்க்யூ வந்து சொல்லணும். ஆன்சர்ஸ் நீங்க வந்து ஒரு 25 க்வெஸ்சனுக்கு நீங்க வந்து எனர்ஜியோட ஆன்சர்ஸ் நீங்க வந்து பண்ணதுக்கு, ஓகேவா? இதை வந்து நீங்க எனக்கு கமெண்ட்ல வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருங்க, ஓகே? மறந்துடாதீங்க, கமெண்ட்ல வந்து கொடுத்தாதான் ஆன்சர் வந்து யார் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்தரா வந்து அடுத்த லைவ் செஷன்ஸ் வந்து நம்ம போக முடியும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ 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 ஆல். இவ்வளவு நேரம் எனக்கு வந்து நீங்க பொறுமையா ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ஓகே. உண்மையில எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ, ஓகே. நம்ம நாளைக்கு திருப்பி நம்ம 9:45 லைவுக்கு நம்ம வந்து மீட் பண்ணுவோம், ஓகேவா? நாளைக்கு எக்கனாமிக்ஸ் தான் இருக்க போகுது, ஓகேவா? எக்கனாமிக்ஸ் ஒரு பிரீஃபா உங்களுக்கு வந்து எல்லா குவஸ்டினையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம லைவ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம், ஓகே. ரூபன் ஆர் நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல வந்து எனக்கு ஆன்சர்ஸ் வந்து நீங்க வந்து பண்ணுறீங்க, எனக்கு லைவ்ல வந்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுக்காதீங்க, ஏன்னா அப்பதான் எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல் அண்ட் டாடா பை பை அண்ட் சீ யூ, ஓகே. உங்களை நாளைக்கு நான் வந்து மீட் பண்றேன் 9:45 லைவுக்கு, எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிருங்க, ஓகேவாங்க? ஓகே.